ஃப்ரெண்ட்ஸ், நான் வசந்தி ஸ்ரீதரன். இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து கீட்டோ டயட் ரெசிபியான கிளவுட் பிரெட் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் மூணு வெள்ளைக்கறி எடுத்துக்கிறேன். இப்போ பீட்டரை மீடியமில் வச்சு நான் லைட்டாக நொற வர அளவுக்கு பீட் பண்ணுறேன். இப்போ அரை கப்பு சுகர் ஆட் பண்ணி அதை மீடியம் ஸ்பீடில் மறுபடியும் 30 செகண்ட் பீட் பண்ணுறேன். 30 செகண்ட்க்கு அப்புறமா நான் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளாரும் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணி மறுபடியும் நான் பீட் பண்ணுறேன். லோ ஸ்பீடில் 2-3 மினிட்ஸ் வந்து நான் பீட் பண்ணுறேன். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் அதை 2 பார்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு இதில் நான் பிங்க் கலர் ஆட் பண்ணுறேன், இன்னொரு இதை நான் ஒயிட்டாக வச்சுக்கிறேன். இதில் கலரிங்காக ஃபுட் ஜெல் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் 1 மினிட் லோ ஸ்பீடில் பீட் பண்ணுறேன். இப்போ நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் ஒயிட் பார்ட்டை எடுத்து வச்சு அதை ஃப்ளாட்டாகவும் ரவுண்டாகவும் நான் ஷேப் பண்ணிக்கிறேன். இப்போ ஒயிட் கலர் மேலே பிங்க் கலர் எடுத்து வச்சு நான் பண்ணுற மாதிரியே அதை ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ரேயை நான் ப்ரீஹீட்டட் ஓவன் 150 டிகிரியில் நான் 35-40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய கிளவுட் பிரெட் வந்து பேக் பண்ணியாச்சு. இந்த டைமில் நம்ம ஹார்டாக டச் பண்ணணும்னா நம்மளுடைய பிரெட்டோட ஷேப் வந்து சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் சாஃப்டாக பேக்கிங் பேப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணணும். நீங்கள் பிரெட்டை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கிளவுடியாக ஸ்பாஞ்சியாக உங்களுக்கு பிரெட் வந்து வெந்திருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கீட்டோ டயட் கிளவுட் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.